இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி 10:32. மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து யார் மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களை நானும் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். இரண்டாவது வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை. அதில் என்ன சொல்கிறார்? மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நான் மறுதளிப்பேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதுருடைய ஞாபகம் நமக்கு கண்டிப்பாக இந்த வசனத்தின் மூலமாய் தெரியும். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர் தான், ஆனால் மறுதளித்து விட்டார். அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய பிரசங்கம். இப்பொழுது நாம் அந்த பிரசங்கத்துக்கு நேராய் போகாதபடி அவர் ஏன் மறுதளித்தார் என்று சொல்லி நாம் அநேக பிரசங்களை கேட்டாலும் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாமும் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறோமா, நான் மறுதளிக்கிறேனா, அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு சில காரியத்தை நாம் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதை நாம் கவனித்து நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நான் இயேசு கிறிஸ்துவை எப்படி மறுதளிக்கிறோம், தினம் தினம் நாம் எவ்விதமாக மறுதளிக்கிறோம் என்றால், முதலாவது மற்றவர்களை நாம் தூற்றி பேசும் பொழுது இயேசுவை நாம் மறுதளிக்கிறோம். இரண்டாவதாக புத்தீனமான பேச்சுகளை பேசும் பொழுது, மூன்றாவது உண்மை அன்பில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையில வரும் கஷ்டங்களை அனுபவிக்க மனமில்லாதபடி முறுமுறுத்து கொண்டிருப்பது, ஆறாவது பாவத்தின் சந்தோஷத்தை விரும்புவது, ஆறாவது இரக்கமில்லாமல் நடந்து கொள்வது, கடினமான வார்த்தையை பேசி இரக்கமில்லாமல் நடந்து கொள்வது இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதளிக்கிறோம். ஏழாவதாக சொந்த கருத்து தான் சரி என்று சாதித்து அதிலே நாம் நேசமாயிருப்பது, ஆறாவது நம்மை நாமே நீதிமானாக்கி கொள்வது, ஒன்பதாவது எல்லாரையும் சந்தேகிப்பது, பத்தாவது காரியம் வெளிச்சத்தை விரும்பாமல் இருளிலே இருக்கிறது. இதற்கு பெரிய பிரசங்கம் தேவையில்லை. தன் சகோதரனை பயக்கிறவன், அவனை வீணென்று சொல்கிறவன், அப்படியானால் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இருளை விரும்புகிறவர்கள், அதுவும் இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு சமம் என்று சொல்லி பார்க்கிறோம். 11வது காரியம் தன் கடமைகளை சரிவர செய்யாதிருப்பது. 12 சுவிசேஷம் நற்செய்தி பரவ தீவிரம் காண்பிக்காமல் இருப்பதும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மறுதளிக்கிறோம் என்று அர்த்தம். அது வீட்டிலும் வெளியிலும் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை சொல்ல நாம் விருப்பம் இல்லாதவர்களாக இருப்போமேயானால் அதுவும் அவரை மறுதளிப்பதற்கு சமம். 13வது காரியம் ஜெபிக்கும் நேரத்தில் தூங்கிக் கொண்டிருப்பது. வேதம் வாசிக்காதபடி நேர போக்கிற்காக அநேக நேரங்களை செலவு பண்ணுவது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காரியத்தில் கவனமாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நான் ஆண்டவரே நம்மை மறுதளிக்கிறேனா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.